வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. களிமண்ணினால் விநாயகர் சிலை வீட்டிலேயே செய்வோம், வாங்க. வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து நேச்சுரல் கிளேயை வச்சு விநாயகர் சிலை அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தா நேச்சுரல் கிளே பேக்கெட் 2, இது 500 கிராம்ஸ் பேக்கெட் 2, அதாவது 1 கிலோ, ப்ளஸ் வந்து ஏதாவது கூர்மையான பொருள். நான் வந்து நெயில் ஃபைண்டர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இவ்வளோ வந்து எங்களுக்கு தேவை. மற்ற இது வந்து செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடி இல்லாட்டி பிளாஸ்டிக் பிளேட் ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க. நான் பழைய பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்துருக்கிறேன். ஸோ வாங்க அப்படி செய்யறது பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நீங்கள் தண்ணி தொட்டு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த களிமண் கிளேயில் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேஸ் ஒன்று செய்து கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓரளவுக்கு ஒரு இலை வடிவம் ஒன்று வந்துட்டு. ஸோ இப்போ இதை தான் நான் பேஸாக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நான் விநாயகருக்குரிய கால்களை செய்து கொள்ள போகிறேன். நல்லா ஊட்டி கொடுக்கணும் நல்ல கிளேயர். ஒரு பக்கம் மெலிதாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் குண்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டு நாங்கள் விநாயகருக்குரிய காலை வந்து செட் பண்ண போகிறோம். அடுத்த காலையும் நாங்கள் செட் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து விநாயகருடைய உடல் பகுதியை நாங்கள் செய்ய போகிறோம். நன்கு உருட்டியற போல் மாதிரி அதை வந்து நாங்கள் வந்து விநாயகருடைய வயிற்று பகுதிக்கு வைக்க போகிறோம். வைத்து விட்டு
அதுக்கடுத்து விநாயகருடைய நெஞ்சு பகுதிக்கு இவ்வாறு செய்து கொள்ள போகலாம். இவ்வாறு பூநூல் மற்றது அவருடைய ஆபரணங்கள் மாதிரி அடையாளங்களை வந்து நாங்கள் இதில் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். வெட்டி ஒரு அடையாளமாக போட்டுக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஆடைகள் நாங்கள் செய்து கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் விநாயகருடைய முகத்துக்குரிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும்.
வெள்ளப்பட்ட காதுகள் சரி செய்து நாங்கள் இப்படி போர்த்திக்கிறோம். நாங்கள் விட்ட கண் அதுகளை கீறிக்கொள்ளலாம். சொன்னால் நாங்கள் விநாயகருக்கு வந்து தலைப்பாகையும் வைத்து முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய விநாயகர். இது வந்து விநாயகருடைய மூஞ்சூறு. நான் அவருடைய வாகனம் எலி மூஞ்சூரில் நான் செய்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு. ஸோ இப்போ அதையும் இதில் வைப்போம். ஸோ அதையும் நாங்கள் இதில் செய்து வச்சுருவோம். ஸோ நான் மேலே ஆல்ரெடி மோதகம் வச்சிட்டேன். ஸோ அதனால நான் இப்போ வந்து இங்கே வந்து லட்டு மாதிரி தான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் களிமண்ணால் நான் வந்து ஒரு பேக்கெட்டை நான் எடுத்துருக்கேன், மற்ற பேக்கெட் நான் உடைக்கவே இல்லை. ஸோ அந்த களிமண்ணால் வந்து நான் தண்ணி ஒன்றுமே தொடாமல் செய்கிற பிள்ளையார் தான் இவர். ஸோ நான் பிள்ளையருக்கு தலைப்பாயெல்லாம் கட்டி விநாயகரை வந்து செஞ்சுருக்கிறேன். அவர்கிட்ட குட்டி மூஞ்சூறு எலி மற்றது லட்டு மோதகம் இது கூட நான் வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா காஞ்சதும் எங்கள்கிட்ட சில ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவே இந்த சிலை நிற்கும். பட் இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ட்ரை ஆனோடனே உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ நான் ஸ்டாச்சூஸ் ட்ரை ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வச்சு நான் இந்த விநாயகரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ களிமண் பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணி இப்போ இந்த பெயிண்ட் காய விட்டுருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய பிள்ளையார் நாங்கள் செய்தது. இதுதாங்க இந்த வருஷத்துக்குரிய விநாயகர் சதுர்த்திக்கு நான் செய்த சிலை. இந்த சிலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.